ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் ராதா இந்த வீடியோவில் நம்ம பச்சையாக இருக்கக்கூடிய இது மதுரை இலைகளை ரொம்ப நாளைக்கு எப்படி இதே கலரில் மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது தான் இந்த டைமில் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரியே சந்தையில் போய் காய் வாங்கிறது அதுக்கான ஒரு சில டிப்ஸ் வந்து நம்ம டைம் சேவிங் மணி சேவிங் டிப்ஸ்லாம் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை தான் எடுத்துருக்குறேன் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இது மாதிரி உருவிடணும் பொதுவாகவே இது மாதிரி இலைகளை வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் கருவேப்பிலை நீங்கள் வாங்கும் போது நல்லா வந்து கொழுந்தாக இருக்க மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க முத்தி போன இலைகளாக இருந்தால் சீக்கிரமாக கருத்து போய் வாடி போயிடும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் உலர்த்திட்டு ஈரப்பதம் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஆர்டைட் பேக்கில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரம் மட்டும் தான் எடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி வந்து காம்போடு எடுத்துகிட்டு இலையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி அது ரொம்ப தப்பு இந்த காம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதோடய மருத்துவ குணம் இலையில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு காம்புலேயும் இருக்கும் அதனால் நம்ம வேஸ்ட் பண்ண வேணால் முடிஞ்ச வரைக்கும் வந்து வேரம் மட்டும் கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் வாடி போன இலைகள் இருக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இதில் இருக்க புல்லும் இந்த கொத்தமல்லி இலையோட ஷேப்லேயே இருக்கக்கூடிய ஒரு செடியோட இலையும் வந்து இதில் இருக்கும் அது ரெண்டுமே உடம்புக்கு நல்லதே கிடையாது ரொம்ப ரொம்ப கெட்டது ஸோ நீங்கள் கொத்தமல்லி வாங்கின உடனே ஃபஸ்ட்டு வந்து அதை தான் க்ளீன் பண்ணணும் அந்த புல்லு மாதிரி இருக்கிறதையும் அந்த கொத்தமல்லி மாதிரி இருக்க இலையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் காம்பையும் சேர்த்து தான் கட் பண்ணுறேன் நீங்கள் போடும் போது கூட குழம்புலேயோ இல்லை வேறு எதுலேயாவது நம்ம போடும்போது கூட அந்த காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வந்து ஜூஸ் போடணுன்னா கூட இந்த கட் பண்ணி வச்சுருக்கதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வாடாமல் இருக்கும் நம்ம கழுவிட்டு யூஸ் பண்ணும் போது கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அறியணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண பிறகு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உலர்த்தி விடுங்க ஏன்னா அதில் இருக்க ஈரப்பதம் வந்து சுத்தமாக குறையணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இது இதே மாதிரி ஏர்டைட் பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து பேக் வாங்கிக்கோங்க நீங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணும் போது அடிக்கடி எடுக்கக்கூடாது அது மாதிரி நல்லா டைட்டாக வந்து நீங்கள் அந்த காற்றெல்லாம் உள்ளே இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் கூட இருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுற எதையுமே வந்து அடிக்கடி எடுத்து எடுத்து அந்த ஜிப்லாக் பேக்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஈரப்பதம் போயிட்டு சீக்கிரமாக வாடி போயிடும் அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி ஏர்டைட் பேக்கில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டியது மட்டும் ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் வந்து நீங்கள் எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அந்த பேக்கில் இருக்க இலைகளும் வாடி போகாமல் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதினா புதினாலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கும் ஒன்று வந்து நாட்டு புதினா இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து இது மாதிரி இருக்கும் எனக்கு வந்து நாட்டு புதினா கிடைக்கல நாட்டு புதினா பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் இருக்கும் அந்த இலையெல்லாம் அது மாதிரி சுருக்க சுருக்கமாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த இலையோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ரோஸில் பீட்ரூட் கலரில் இருக்கும் அதுதான் வந்து புதினா அது கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க சேம் அதையும் வந்து சுத்தமாக அந்த மஞ்சள் கலர் இலையெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆட்டைட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் ஜிப்லாக் பேக்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் இப்போ வந்து நான் மொடக்காத்தான் கீரை வந்து எடுத்துருக்குறேன் நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் வாரத்தில் வந்து ரெண்டு முறை சாரி வாரத்தில் ரெண்டு வந்து கீரை வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அது வந்து ஒன்று வந்து மொடக்காத்தான் கீரை அப்படி இல்லைனா தூதுவலை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வல்லாறு கீரை இது எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி அவங்க க்ளீன் பண்ணி தான் விற்பாங்க பட் இருந்தாலும் அதில் இருக்க காம்பெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும் ஏன்னா காம்பை வந்து அறப்படாது மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ ஸோ காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஈரப்பதத்தை சீக்கிரமாக உறிஞ்சிடும் இந்த கீரைக்கு மட்டும் இல்லை நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கு எல்லாமே இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டுட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தை சீக்கிரமாக வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இதையும் வந்து நான் ஜிப்லாக் பேக்கில் தான் போட்டு வைக்கிறேன் பட் கீரை வகைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் சும்மா போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பட் முடக்கத்தான் கீரை தூது வலையெல்லாம் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் கீரை எல்லாம் வந்து வாங்கி கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதோடய மருத்துவ குணம் குறைஞ்சிரும் நீங்கள் மொடக்கத்தான் கீரை வந்து எப்படி நான் இப்போ ஸ்டோர் பண்ணுறது சொன்னேன்னோ அதேமாரியே நீங்கள் மற்ற இலைகளை ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது கீரை இலை நீங்கள் எந்த இலையும் சரி கீரையாக இருந்தாலும் சரி கருவேப்பில கொத்தமல்லி எதையுமே வந்து உங்களால் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் பட் இந்த வல்லாரை இலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்மெல்லு கூட கொஞ்சம் கூட போகாது ஸோ இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் இலை கொஞ்சம் கொஞ்சம் இந்த கருப்பாக ஒட்டிகிட்டு இருக்கிறது அது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இது மாதிரி இலையை மட்டும் எடுத்துக்கோங்க நான் ஃபாலோ பண்ணுற சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல நினச்சேன் பட் மிஸ் ஆயிடுச்சு அது என்னென்னா நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் அது மாதிரி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு கிச்சன்லேயும் டைம் சேவ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால நமக்கு இந்த காயெலாம் மீதி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்க வேணாம் அப்படின்ற ஒரு மணி சேவிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் இந்த இலையெல்லாம் கழுவிக்க போகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கருவேப்பில்லை கொத்தமல்லி எல்லாம் இந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பக்கத்தில் ஒரு பேக்கோ இல்லை ஒரு பாத்திரமோ வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் காத்தில் பறந்து போகாமல் இருக்கும் அந்த இலையை நம்ம ஈஸியாக கொண்டு போய் மாடுக்கிட்ட வேணும்னாலும் போடலாம் இல்லை செடியில் வேணும்னாலும் போடலாம் செடியில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும் அந்த இலையோட அந்த சத்தெல்லாம் போய் அந்த மண்ணில் இறங்கி நல்லா வளரும் ஸோ நீங்கள் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம் பட் வேஸ்ட் பண்ணாதீங்க குப்பையில் போகிறத விட இந்த ரெண்டு வழி ஏதாவது யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து நான் பிளாஸ்டிக் பிளேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க இந்த வல்லாரை இலையை கழுவிட்டு நீங்கள் ஒரு சில்வர் பிளேட்லேயோ அப்படி இல்லைனா வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து முரம் வச்சுருப்போம் அதுலேயோ போட்டுக்கோங்க ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து சீக்கிரமாக காயவே இல்லை அதனால தான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாஸ்டிக்கில் வச்சு காய வச்சுருந்தேன் அது காயத்துக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு பட் நீங்கள் சில்வரில் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் உங்களுக்கு ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இதை வந்து அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அந்த காம்பை மட்டும் நம்ம கிள்ளி வச்சிடணும் எந்த ஒரு இதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோன்னா ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நாளைக்கு வரும் கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா நான் காம்பெல்லாம் கிள்ளிட்டேன் காம்பை கில்லிட்டோன்னா உங்களுக்கு அழுகி போனது அந்த பழுத்து போடுறது அந்த இதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் இதில் இருக்காது ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வந்து போட்டு மூடி வச்சிட்டோன்னா வரும் அதுக்கப்புறம் வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம சாமிக்கு வைக்கிறதுக்கு வாங்குவோம் ஒரு சில டைம் வந்து அதிகமாக வாங்கிடுவோம் அப்படி இல்லை ஒரு அஞ்சு இலை பத்து இலை வாங்கினா கூட மீந்து போயிடுச்சுன்னா அது அப்படியே வேஸ்ட் ஆகிடும் அதை நெக்ஸ்ட்டு வீக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வெத்தலையை வந்து இப்படி அடுக்கிக்கோங்க அடுக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ வச்சு சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இது மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க இதை வந்து நீங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் கொஞ்சமாக தான் வாங்குறீங்க எனக்கு இது மாதிரி பேக்கில் போடுற அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட வெத்தலையை வச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் மூணு நாளைக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் அந்த பாக்ஸில் இருக்கிறதை நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ட்ரேக்குள்ளே இருக்கிறத யூஸ் பண்ண மாட்டேன் மொடக்கத்தான்கீரையெல்லாம் அப்படியே தான் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த மூணு நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு சைக்கிள் வந்து இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் பட் இதுலேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வரும் இந்த வீடியோ மேபி கண்டினியூ ஆகலாம் இன்னும் நிறைய டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதில் போய்ட்டு ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா எப்பப்போ நான் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி